இப்போ கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, அதோட பைத்தம்பருப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா அதில் கால் கிளாஸ் பைத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதில் மஞ்சள் தூள், சீரகம், வெந்தயம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா. கிள்ளி போட்ட சாம்பார்னாலுமே பச்சை மிளகா போடணும், மிளகாத்தூள் போடக்கூடாது. தாளிக்கும் போது காஞ்ச மிளகா போட்டு தாளித்து இறக்கணும். அதோட ஒரு நாலஞ்சு பூண்டு, அதோட பெருங்காயத்தூள், இதெல்லாம் போட்டு நீங்கள் கிள்ளி போட்ட சாம்பார் வைக்கலாம். அது நல்லா இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா பருப்பை கடைஞ்சிட்டு தாளிக்கும் போது வெங்காயம், கடுகு, வெந்தயம், சீரகம்லாம் போட்டுக்கோங்க. தாளித்து அதோட காஞ்ச மிளகாய் நிறைய போட்டு தாளிச்சிட்டு புளி ஊற்றி இறக்கிடுங்க. கிள்ளி போட்ட சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.